தொகுதிகளின் நாடிக்கிணிப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரின் தொகுதி. இந்த தொகுதியில் நம் செய்தியாளர்கள் தம்பி தமிழரசனும் கணேஷ்குமாரும் பயணித்திருக்கின்றனர். பாருங்கள். திருமங்கலம் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாத திருக்கல்யாண நிகழ்வுக்கு திருமாங்கல்யம் செய்து கொடுத்த ஊர். பருத்தி மல்லிகை மானாவாரி பயிர்கள் சாகுபடி கப்பலூர் துளிப்பேட்டை எய்ம்ஸ் மருத்துவமனை இறுதியா பணப்பட்டுவாடா ஃபார்முலா. இந்த பணப்பட்டுவாடா ஃபார்முலாவை தவிர்த்து மற்ற நேர்மறையான புகழ்பெற்ற விஷயங்கள் திருமங்கலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது. இந்த பணப்பட்டுவாடா ஃபார்முலா திருமங்கலம் தொகுதிக்கு ஒரு எதிர்மறையான பெயரை பெற்றுத்தந்தது அப்படின்னே நாம சொல்லலாம். இந்த தொகுதி தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய தொகுதி. இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில் இந்த தொகுதி மக்களின் மன ஓட்டத்தை அறிய இந்த களத்துக்கே நாம் பயணப்பட்டிருக்கோம். இந்த தொகுதியோட நாடிக்கணிப்பை இந்த மக்களை நாடியே நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த தொகுதி திருமங்கலம் நகராட்சி உட்பட டி கல்லுப்பட்டி பேரையூர் ஆகிய இரு பேரூராட்சிகளையும் 132 ஊராட்சிகளையும் உள்ளடக்கிய தொகுதியாக உள்ளது. திருமங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார். 1952 ஆண்டு உருவான இத்தொகுதியில் தலா 5 முறை அதிமுக காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 3 முறையும் மதிமுக பவர் பிளாக் சுயேட்சை தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். அமைச்சர் உதயகுமாரோட தொகுதி இது, எப்படி நல்லா பண்ணியிருக்கிறாரு அமைச்சர்? அமைச்சர் நல்லா பண்றாரு, தொகுதி தேவையான நடக்கிறேன். அப்புறம் செயல்பாடு என்ன, வர்றாரு போறாரு அவ்வளவுதான். வார வாரம் டெய்லி வந்துடுறாரு, ஆனா மக்களுக்கு யூஸ் ஆகணும்ல. நல்லா செஞ்சிருக்காரு, இருக்காரு, ரூபா கொடுத்தாரு, காசு கொடுத்தாரு, எல்லா உதவியும் செய்யறாரு. நல்லா இருக்கு, நபர் போடுற எல்லா ரோட்டு எங்களுக்கு எந்த போதும் பரவாயில்லாமல் செஞ்சுருக்கு. போதும் உதயகுமார் போதும், எங்களுக்கு அளவாக அம்புட்டு முட்டு செஞ்சால் போதும். ஜெயிச்சு போறேன், ஆளுங்கட்சிக்காரையும் ஜெயிச்சு போறேன். ஓட்டை வாங்கி ஜெயிச்சுக்க ஆள் தெரியல, 10 வருஷம் வயத்தை கொண்ட. அப்புறம் இங்கே வந்து பாருங்க, எங்க சொன்னீங்க இப்படி வர இப்படி பிடிச்சி பிடிச்சி போவீங்களா? எல்லாமே நல்லா தான் இருக்கு, செய்யறது எடுக்கிறது நல்லா இருக்கு. மற்ற ஆட்சிகள் நடந்ததை விட இப்ப பரவாயில்ல, அவ்வளவு. இத்தொகுதியில் 276,802 வாக்காளர்கள் உள்ளனர். திருமங்கலத்தில் பிரதான தொழிலாக விவசாயமே உள்ளது. குறிப்பாக மல்லிகைப்பூ சாகுபடி, மானாவாரி பயிர்களான பருத்தி மற்றும் மக்காச்சோளம், கேழ்வரகு உள்ளிட்ட தானிய வகை பயிர்களும் பெருமளவில் பயிரிடப்படுகிறது. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய தொழிற்பேட்டையான திருமங்கலம் அருகே கப்பலூரில் உள்ள தொழிற்பேட்டை உள்ளது. பேச்சுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றம் ஒன்று கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். எப்படி அவரை நம்புறீங்க நீங்கள்? இல்லை, அவருடைய நடிக்கும் போதே அவர் வந்து புதுமையாக பண்ணுவார். ஆட்சின்னு வச்சாலும் அவர் கொஞ்சம் புதுமையாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ எந்த அமைச்சருமே வந்தாலும் நல்லது செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்க குடும்பம், அவங்கவுங்க சொந்தம், அவங்கவுங்க பந்தம், தாய் உள்ளே தான் பார்க்குறாங்க. அவங்க கூட யார் பின்னாடியே திருறாங்களோ அவங்களத்தான் நல்லது செய்யறாங்க. எங்களை மாதிரி ஏழை மக்களுக்கு எந்த மந்திரியுமே நல்லது செய்யல. நாங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வெட்டலைக்கு தான் போடுவோம், எந்த இதுக்கும் போட மாட்டோம். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய முயற்சி மேற்கொண்டது தொகுதிவாசிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. தோப்பூர் துணைக்கோள் நகரம் அமைக்கும் பணிகள், சிக்கோ தொழிற்பேட்டையில் நிரந்தர கண்காட்சி வளாகம், திருமங்கல பிரதான துணை கால்வாய் தூர்வாரப்பட்டது உள்ளிட்டவை நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகளாக மக்கள் கூறுகின்றனர். நிப்பான்றதுக்கு பஸ் ஸ்டாண்டுன்னு எதுவுமே இல்லை. ஸோ வந்து அந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வரக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது லோக்கல் பஸ்ஸஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் ஜாம் ஆகுது.
நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம், ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து எங்களுக்கு வந்து கட்டி கொடுக்கவே இல்லை. ஏர்போர்ட்லேருந்து திருமங்கலம் வர வர வழியாக ரோடுகள் சரியில்லை, அதனால் பயல்கள்லாம் கொஞ்சம் வண்டியில் வாரியில் வேத்தரில் தன் விபத்தில் ஆகிறாங்க. அதுக்கு எந்த ரோடுகள் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, இந்த பாலம்பட்டு ரோடுகள் நல்லா வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் விபத்துகளை தடுக்கலாம். பையன் அதாவது என் பையனே அந்த மாதிரி சூழ்நிலையில் இழந்துட்டேன், இழந்து கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஆறு நாள் ஆகுது. நம்ம ரயில்வே பாலம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த பாலத்தை வந்து யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணி கட்ட மாட்டேன்றாங்க. அதே மாதிரி ஆறுகண்ணு பாலத்தில் வந்து நிறைய விபத்து, இப்போ போன வாரம் கூட எங்கள் மதினி ஒருத்தவங்க இருந்தாப்புல ஆக்சிடென்டாக இறந்துட்டாங்க. அந்த ரோடை போட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு பாலம் கொண்டு வர மாட்டேன்றாங்க. நம்மோட இந்த தொகுதி இந்த மாவட்டத்தோட களச்செய்தியாளர் கணேஷ் இணைகிறார். இந்த தொகுதியோட நீண்ட நாள் பிரச்சனைகள் கோரிக்கைகள் என்ன அப்படின்னு அவர்கிட்டயே நாம கேட்கலாம். கணேஷ், இப்போ இந்த தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் என்ன, இந்த தொகுதிக்குண்டான பிரச்சனைகள் அப்படின்னு இந்த மக்கள் எதை பார்க்குறாங்க, எதெல்லாம் தீர்வு காணப்பட்டிருக்கு, எதெல்லாம் இன்னும் தீர்வு காணப்படாமல் இருக்கு? விவசாயத்தையே பிரதானமாக கொண்டிருக்கக்கூடியது அந்த திருமங்கலம் தொகுதி. இதில் கடந்த 2009 பார்த்தோன்னா சிவரக்கோட்டையில் தொழில் பூங்கா அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதில் விளைநிலங்களை வந்து கையகப்படுத்துறதுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது கிட்டத்தட்ட 12 அந்த விளைநிலங்களெல்லாம் கையகப்படுத்தக்கூடாது, இந்த திட்டத்தை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. இந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த அறிவிப்பை வந்து ரத்து பண்ணி அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. எனவே இந்த அறிவிப்பானது விவசாயிகள்கிட்ட ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நகருக்குள்ளே வரக்கூடிய அனைத்து பேருந்துகள், வெளியூர்லேருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே வந்து பேருந்துகள் நிறுத்துவதற்கான பேருந்து நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல தென் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாகவே பார்க்கப்படுது. நிறைவேற்றப்படாதவையும் மக்கள் குறிப்பிட தவறவில்லை. திருமங்கலத்தில் வெளியூர் பேருந்துகள் நிறுத்துவதற்கான பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளது. திருமங்கலத்தில் இருந்து விமான நிலையம் செல்லும் சாலையின் குறுக்கே ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும். பாதாளச்சாக்கடை பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும். பூக்களுக்கான அரசு சார்பில் நறுமண தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் இன்னும் நிறைவேற்றப்படாத பட்டியலில் உள்ளது. இத்தொகுதியின் பிரச்சினை குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துகள் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினரிடம் கேள்வி எழுப்பினோம். அதற்கு அவர் அளித்த பதிலை காணலாம். இதுவரை கண்டிராத வகையில் திருமங்கலம் தொகுதி தன்னிறு பெற்ற தொகுதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆரோபி ரயில்வே மேம்பாலம் நம்முடைய அண்ணாநகர் பகுதியில் விரிவுபடுத்தப்பட்ட பகுதியில் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் அந்த நான்கு வழிச்சாலை இணைக்கின்ற அந்த ரயில்வே மேம்பாலம் நில எடுப்பு பணியிலே அது காலதாமதமாக ஆனது. ஆனால் வருவாய்த்துறை என்கிற அடிப்படையில் தனி கவனம் செலுத்தி நில எடுப்பிலே தனியார்கள் பாதிக்கப்படாமல், குறிப்பாக குடியிருப்பு வாசிகள் வியாபாரிகள் அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் இதை உருவாக்குவதற்கும், ரயில்வேயோடு நமக்கு அந்த நில எடுப்பில் சில விவரங்கள் தேவைப்பட்டது, அதற்காக கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கப்பட்டது. அதெல்லாம் இப்போது தற்போது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஏஎஸ் என்கின்ற நிர்வாக அனுமதி கொடுக்கின்ற நிலையிலே நாம் கொண்டு வந்துட்டோம். மிக விரைவிலே அதற்கான பூமி பூஜை மாநில முதலமைச்சர் அவர்கள் அது பூமி பூஜையை போடுவதற்கு இருக்கிறார்கள், கொடுக்கப்படும். அதே போல் பேருந்து நிலையம், நம்முடைய திருமங்கலம் நகராட்சியில் பேருந்து நிலையம் என்பது நீண்ட காலமாக நிலம் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்தது. நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு வருவாய்த்துறையின் சார்பில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கு வந்து என்டர்பான் முன்னிலைவும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அதுக்கும் அடிக்கல் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் அடிக்கல் நாட்டுவார்கள். இது ரெண்டும் பிரதான கோரிக்கையாக இருக்கிறதுனால தனி கவனம் செலுத்தி அதை தற்போது நாங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வருகின்றோம். திருமங்கலம் தொகுதிக்குள்ளா நம்ம பயணிச்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிம்பம் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு இந்த தொகுதியில சம அளவுல ஆதரவும் அதிருப்தியும் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் புதிய பேருந்து நிலையம், ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட நிறைவேற்றப்படாத பல கோரிக்கைகள் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா கிராமத்துல இருக்கிறவங்க இன்னும் சின்னத்தை பார்த்துதான் நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில தான் இருக்கிறாங்க. இனி நம்ம அடுத்த தொகுதியை நோக்கி பயணிக்கலாம். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் நிலவரத்தை பார்த்தோம்.